எவ்ரி ஒன், வெல்கம் டு சுதா சரசுவை. நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இட்லி செஞ்சு காமிக்க போறேங்க. மல்டிகிரெயின் இட்லி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்துக்கோங்க, பொருள் பாத்துக்கோங்க, என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ஸ்னு. சோளம் ஒரு கப் எடுத்துக்கோங்க, கம்பு ஒரு கப்பு, தினை ஒரு கப்பு, ராகி ஒரு கப்பு, ரெட் ரைஸ் ஒரு கப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6-8 hours நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நம்ம அரைக்கலாம். ஏங்க, நான் வந்து இதில் வந்து கொள்ளு 1/4 cup ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருவோம். இல்லை, 6 ingredients நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்குவோம். உளுந்து வந்து நான் ஒரு 1/2 cup ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு 1 hour ஊற வைப்போம். அப்புறம் வெந்தயம் வந்து 2 teaspoons. வெந்தயத்தையும் நம்ம ஊற வச்சிருவோம். நம்ம உளுந்து வந்து ஒரு 1 hour ஊறினா போதும். மற்ற உளுந்தும் வெந்தயமும் மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒரு 8 hours நீங்க முத நாள் நைட்டே ஊற போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க, இப்போ அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் உளுந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து நல்லா நம்ம அரைச்சிக்குவோம் மைலாட்டம். ஓகேங்க, உளுந்து இப்போ நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம. ஏங்க, உளுந்து இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. நம்ம வந்து இப்போ எடுத்துடுவோம். இங்கே பாருங்க, நல்லா சூப்பராக அரைப்பட்டுருச்சு. ஓகேங்க, இப்போ வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்குவோம். ஓகேங்க, இப்போ வந்து கம்பு சோளம் ஆட் பண்ணிக்குவோம். ஓகேங்க, இப்போ நான் வந்து அந்த ஊற வச்ச கம்பு சோளம்லாம் ஆட் பண்ணுறேன். ஓகேங்க, இங்கே பாருங்க, இப்போ நல்லா மாவு அரைப்பட்டுருச்சு. நம்ம வந்து இப்போ மாவை வந்து எடுத்துடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா நம்ம கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்க, இப்போ வந்து மல்டிகிரெயின் மாவு தயாருங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு பார்ப்போம். பாருங்க, சூப்பரான மல்டிகிரெயின் மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இட்லியை ஊற்றி எடுத்துடுவோம். இட்லி, தோசை, நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இட்லி ரெடி பண்ணிக்குவோம் நம்ம. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இட்லி சூப்பராக வரும், நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். இட்லியை நம்ம அவிச்சு எடுத்துருவோம். மல்டிகிரெயின் இட்லி சுட சுட ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.